بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى، خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وصحابه أهل الصدق والوفاء. أما بعد، கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான பெருமக்களே, இஸ்லாமிய அறிவகம் வழங்கும் இந்த சலவாத்து பெட்டகம் என்னும் தொடருக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்கின்றேன். சலவாத்துகளை ஒன்றன் பெண் ஒன்றாக அதனுடைய அர்த்தத்தோடும் பலன்களோடும் தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டும் அதன்படி அமல் செய்து கொண்டும் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான சொலவாத்து, அஸ்ஸலவாத்து நூரானியா, ஒளியினுடைய சலவாத்து, ஒளி மிகுந்த சலவாத்து. நூரானியா என்று சொன்னால் இறைவனுடைய அந்த நூரை குறித்து சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு ஒளியாக உள்ளான். அல்லாஹு நூறு சமாவாதி வல் அரது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து நூரில் சொல்லி காட்டுகிறான். ஆக அப்படி தன்னுடைய ஒளியை, தன்னுடைய ஜோதியை உலகம் முழுக்க அல்லாஹு தஆலா பரவ செய்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லும்போது அனமின் நூர் இல்லா வகுல்லு ஷைஇம் மின் நூர் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நான் இறைவனின் ஜோதியிலிருந்து படைக்கப்பட்டவன், என்னிலிருந்து உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் உருவாக்கப்பட்டன, படைக்கப்பட்டன என்று சொல்லுகின்றார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்வான தன்மைகளை, அவர்களுடைய மேன்மையான சிஃபத்துகளை குறித்து சொல்லக்கூடிய, பொதிந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான சலவாத்து தான் இந்த சலவாத்து நூரானியா. அது என்னவென்று முதலில் பார்ப்போம். அல்லாஹும்ம சொல்லி ஒசல்லிம் ஒபாரிக் ஆலா சையிதினா வ மௌலானா முஹம்மதின் ஷஜரத்தில் அசலின் நூரானியதி ولمعت القبضة الرحمانية وأفضل الخليقة الإنسانية وأشرف الصور الجسمانية ومعدن الأسرار الربانية وخزائن العلوم الاستفائية وصاحب القبضة الأصلية والبهجة السنية والرتبة العلية من اندرج النبيون تحت لوائه فهو منه وإليه وصل وسلم وبارك عليه وعلى آله وصحبه عدد ما خلقت ورزقت وأمت وحييت إلى يوم تبعث من أفنيت وسلم تسليما كثيرا والحمد لله رب العالمين. சற்று நீளமான ஒரு சலவாத்து, மீண்டும் ஒரு முறை ஓதி காட்டுகிறேன். அல்லாஹும்ம சொல்லி வசல்லிம் வபாரிக் ஆலா சையிதினா வ மௌலானா முஹம்மதின் ஷஜரத்தில் அஸ்லின் நூரானியதி ولمعت القبضة الرحمانية وأفضل الخليقة الإنسانية وأشرف الصور الجسمانية ومعدن الأسرار الربانية وخزائن العلوم الاستفائية صاحب القبضة الأصلية والبهجة السنية والرتبة العلية من اندرج النبيون تحت لوائه فهو منه وإليه وصل وسلم وبارك عليه وعلى آله وصحبه عدد ما خلقت ورزقت وأمت وحييت إلى يوم تبعث من أفنيت وسلم تسليما كثيرا والحمد لله رب العالمين. இந்த சலவாத்தை ஓதும்போது சில பெரியவர்கள் அந்த ஷஜரத்தில் அஸ்லின் நூரானியதி என்று சொல்லாமல் ஷஜரத்தில் அஸ்லின் நூரானியா வலமாத்தில் கபதத்தில் ரஹ்மானியா என்றும் ஓதுவார்கள். அந்த தாவை உச்சரிக்காமலும் ஓதலாம். உச்சரித்து ஓதும்போது இன்னும் தெளிவாக இருக்கும். அதன் காரணமாக நான் கடைசி தாவை உச்சரித்து ஓதினேன். மற்றபடி நிறுத்தி ஓதினாலும் தவறில்லை, அர்த்தம் வந்துவிடும். இந்த சலவாத்தினுடைய அருமையான பொருள் என்னவெனில், யா அல்லாஹ், எங்களுடைய தலைவர், எங்களுடைய எஜமான், எங்களுடைய
வசீலாவாக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தையும் சலாமையும் உன்னுடைய வரக்கத்தையும் பொழிவாயாக. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிஃபத்துகளை, அவர்களுடைய தன்மைகளை அருமையான முறையில் அருமையான வார்த்தைகளால் இந்த சலவாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஷஜரத்தில் அஸ்லின் நூரானியா, அந்த இறைவனின் நூரானியத்தினுடைய அசல் மரம் அவர்கள்தான். அல்லாஹு தஆலா தன்னுடைய ஒளியை பற்றி சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லி காட்டுகிறான். அந்த ஒளி என்பது கிழக்கும் இல்லாமல் மேற்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய மசலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பா ஹல் மிஸ்பா ஃபி ஜுஜாஜா அஸ் ஜுஜாஜது கன்னஹா கௌகபுன் துர்ரியின் யூகது மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் என்று சொல்கின்றான். ஒரு பரக்கத்தும் பொருந்திய மரத்திலிருந்து ஏற்றப்பட்ட அந்த ஒளி விளக்கு, அதன் மூலமாக சுடர்விடக்கூடிய அந்த ஒளி என்று தன்னுடைய அந்த நூரை பற்றி பிரஸ்தாபித்து அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். எனவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிக்க, ஷஜரத்தில் அஸ்லின் நூரானியா, அந்த நூரானியத்தினுடைய அசல் மரம், ஒலமாத்தில் கபதத்தில் ரஹ்மானியா, அந்த ரஹ்மானுடைய அந்த கபலா, அவனுடைய பிரியினுடைய ஒளி ஜோதி, மேலும் வாஃபுதலில் ஹலீகத்தில் இன்சானியா, மனித படைப்புகளில் மிகச்சிறந்த படைப்பு, வாஷ்ரஃபிஸ் சுவரில் ஜிஸ்மானியா, இந்த உலகில் படைக்கப்பட்ட அத்தனை உருவங்களிலும் அத்தனை உடல்களிலும் மிகச்சிறப்பான உடல் கொண்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடலுக்கு இணையாக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லாஹு தஆலா அத்தனை சிறப்புகளை தந்த புனித உடல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜிஸ்மு, அந்த ஜிஸ்மு என்பது இந்த உலகில் மிகச்சிறந்த ஜிஸ்மு, மிகச்சிறந்த உடல். அது மட்டுமல்ல, வமாதனில் அஸ்ராரி ரப்பானியா, அந்த இறைவனுடைய இரகசியங்களின் சுரங்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை இரகசியங்களில் தன்னில் கொண்ட சுரங்கமாக திகழ்ந்தார்கள். அவர்களிடமிருந்து ஞானம் பெற்ற சஹாபாக்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞான விளக்கங்களை முழுமையாக யாரும் சொல்லவில்லை. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கூட அவங்க அப்படி தானே சொல்கிறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அறிவித்து கொடுத்த ஹதீஸுகளில் ஒரு பகுதியை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுரங்கமாக விளங்கினார்கள் இறைவனுடைய இரகசியங்களில். அது மட்டுமல்ல, வஹஸாயினுல் உலூமில் இஸ்திஃபாஇயா, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஞானங்களுடைய சுரங்கம், ஹசானா, ஹசானா என்று சொன்னால் நம்முடைய அந்த ட்ரெஷரின்னு சொல்லுவாங்க இல்லையா, பொக்கிஷம் அவர்கள் தான். சுரங்கமும் மட்டும் இல்லை, அவங்க பொக்கிஷம், அனைத்து பொக்கிஷங்கள், ஞான பொக்கிஷங்கள் அவர்களிடம் இருந்தன. அத்தனை ஞான பொக்கிஷங்களுடைய ஒட்டுமொத்த உருவமாக திகழ்ந்தவர்கள், ஒட்டுமொத்த உடமையாக திகழ்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாஹிபுல் கபலத்தில் அஸ்லியா, இந்த அசலான பிடியினுடைய உரிமையாளர்கள் தான். எந்த அசலான பிடி? அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் அல்லவா, அந்த கபலா என்று சொல்லலாம். அந்த பிடியினுடைய அசல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இந்த உலகினுடைய ஆதாரம், ஆதியில் ஜோதியாக இருந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது, அவர்களின் காரணமாகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது. அதனால தான் சாஹிபுல் கபலத்தில் அஸ்லியா, அந்த அசலான பிடியினுடைய உரிமையாளர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல் பஹ்ஜத் ஸனியா, அந்த மகிழ்ச்சி, மேன்மையான மகிழ்ச்சியுடைய மகிழ்ச்சி அவர்கள்தான். மேன்மையான உண்மையான மகிழ்ச்சி, உயர்வான மகிழ்ச்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருத்பத்தில் ஆலியா, மேலும் உயர்வான அந்தஸ்தை உடையவர்கள் அவர்கள்தான். அனைத்திற்கும் காரணமானவர்கள், அனைத்து விதமான அந்தஸ்தையும் தன்னுள் கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய கொடியின் கீழ்தான் அனைத்து நபிமார்களும் வந்து நிற்பார்கள். மனிந்திரஜத்தின் நபியூன தஹ்த லிவாயிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியினுடைய தலைவராக இருக்கின்றேன், வலா ஃபஹர், அதில் நான் பெருமைப்படவில்லை என்று சொன்னார்கள். அப்படி அனைத்து
மனிதர்களுக்கும் அனைத்து மாந்தர்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசி நாள் வருகின்ற வரை வரக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் தலைவர்கள், அனைத்து நபிமார்களுக்கும் தலைவர்கள் சையிதுல் அன்பியா என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹுவ மின்ஹு வ இலைஹி, அந்த கொடி என்பது அவர்களிடமிருந்து வந்தது, அவர்கள் பக்கமே மீறும். அப்படி அனைத்திற்கும் தலைமையாக இருக்கக்கூடிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள் மீதும், அவருடைய தோழர்கள் மீதும் யா அல்லாஹ் ஸலவாத்தையும் சலாமையும் வரக்கத்தையும் பொலிவாக. அதனுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா? அதத மா கலக்கத, நீ இதுவரை படைத்த அத்தனை உயிரினங்களின் எண்ணிக்கையிலும், நீ இதுவரை ரிசுக்களித்த ரிசுக்குகளின் எண்ணிக்கை அளவிலும், நீ எத்தனை பேரை மரணிக்க செய்திருக்கின்றாயோ அத்தனையின் பேர்களுடைய எண்ணிக்கையிலும், எத்தனை மனிதர்களுக்கு, எத்தனை உயிரினங்களுக்கு இந்த உலகத்தின் உயிர் கொடுத்துள்ளாயோ அத்தனை உயிரினங்களின் எண்ணிக்கை அளவிலும், அது மட்டுமல்ல, எதுவரை, இப்போது வரைக்கும் மட்டுமல்ல, இலாயோமி தபாஃபு மன் அஃபனைத்த, யாரையெல்லாம் இந்த உலகில் அழித்துவிட்டு மறுமையிலே நீ உயிர் பெறச் செய்வாயோ அந்த நாளையில் உயிர் பெறச் செய்கின்ற வரை நீ எத்தனை பேரை பிறக்கச் செய்தாயோ, எத்தனை பேரை படைத்தாயோ, எத்தனை பேருக்கு ரிசுக்களித்தாயோ, எத்தனை பேரை மரணிக்க செய்தாயோ அந்த எண்ணிக்கை அளவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய தோழர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சலவாத்தையும் சலாமையும் பொலிவாயாக. வசல்லும் தஸ்லீமன் கஸீரா, மேலும் அதிகம் அதிகம் சலாமும் சொல்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழும் அகிரத்தார்களின் இரட்சகனான அல்லாஹுக்கே உரியது என்று முடியக்கூடிய ஒரு அருமையான சலவாத்து இந்த சலவாத் நூரானியா. கேட்பதற்கு மலைப்பாக இருக்கும். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிஃபத்துகளை இந்த அளவுக்கு மேன்மையாக சொல்லக்கூடிய ஒரு சலவாத். யோசித்து பாருங்கள், நமக்கு தெரிந்திருக்கலாம் சில தன்மைகள், நமக்கு தெரியாத தன்மைகள் பல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஆன்மீக ரீதியான அவருடைய இரகசியமான சில தன்மைகள், உதாரணமாக மஅதல் அஸ்ரார் ரப்பானியா, அந்த இறைவனுடைய அந்த இரகசியங்களின் சுரங்கம் என்ற வார்த்தைகள் எல்லாம் இருக்கின்றன அல்லவா. இதெல்லாம் மிக மிக ஒரு நுட்பமான, அறிவுக்கு மிக எளிதாக எட்டாத விஷயங்கள். சாதாரண மானித பதர்கள் நாமெல்லாம், நமக்கெல்லாம் எட்டாத, உண்மையில் அறிவில் சிறந்த, ஞானத்தில் சிறந்த பெரியோர்களுக்கு மட்டுமே, ஞானிகளுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். அந்த ஆன்மீக ரகசியங்கள் என்பது அல்லாஹு தஆலா அனைவருக்கும் அறிவித்து கொடுக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஆக அந்த ஆன்மீக ரீதியான விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிஃபத்துகளை கொண்ட இந்த சலவாத்து நூரானியா, அந்த சலவாத்தினுடைய பெயரை சலவாத்து நூரானியா, ஒளி மிகுந்த சலவாத், ஒளியினுடைய சலவாத். இந்த சலவாத் என்பது சாதாரணமாக ஓதி வந்தோம் என்று சொன்னால், சாதாரணமாக என்று சொன்னால், வழக்கமாக நாம் ஓதி வந்தோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா மிக மிக மேன்மையான உயர்வான அந்தஸ்துகளையும் பலன்களையும் இதன் மூலம் வழங்குவான் என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக சில விஷயங்கள் இருக்குது. பார்த்தோம் சொன்னால், நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் மூன்று தடவை இந்த சலவாத்தை ஓதி வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நம்முடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஆன்மீக மறைமுக ஞானத்தின் மூலமாக நம்முடைய அனைத்து தேவைகளின் நிறைவேற்றி தருவான். பகைவர்கள் பணிய வேண்டும் என்று சொன்னால் பகைவர்களுடைய பகையிலிருந்தும், அவர்களுடைய தீங்குகளிலிருந்தும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும், அவர்கள் நமக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், சுபஹ் தொழுகைக்கு பிறகு இந்த சலவாத்தை 11 முறை ஓதி வந்தால் அவர்கள் பணிந்து விடுவார்கள். மேலும் ஷைத்தான் நம்முடைய இரத்தத்தோடு கலந்து நம்மை வழிகெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த சலவாத்தை அதிகம் அதிகம் ஓதி வர வேண்டும். ஓதி வந்தோம் என்று சொன்னால் ஷைத்தான் நம்மை விட்டு விரண்டோடுவான். ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்தும் வஸ்வசாக்களிலிருந்தும் அவனுடைய எல்லா விதமான ஊசலாட்டங்களிலிருந்தும் நாம் பாதுகாப்பு பெற முடியும். மேலும் இந்த சலவாத்தை 40 நாட்கள் தொடர்ந்து ஓதி வந்தால் அல்லாஹு தஆலா ஞானத்தை வழங்குவான்.
ஞானம். நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த சலவாத்தில் பொதிந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மேன்மையான வார்த்தைகள், உயர்வான வார்த்தைகள், ஞானிகளுக்கும் மிகச்சிறந்த மனிதர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய விஷயம் என்று சொன்னேன். எனவே இந்த சலவாத்தை ஓத ஓத என்ன ஆகும் என்று சொன்னால், அந்த ஞானத்தை அல்லாஹு தஆலா வழங்குவான். நமக்கு தெரியாத புரியாத சில விஷயங்களை நம்முடைய கல்விலே வெளிச்சம் போட்டு அல்லாஹு தஆலா காட்டுவான். அதன் மூலமாக இந்த உலகிலும் மறு உலகிலும் நம்முடைய அந்தஸ்தும் தகுதியும் உயரும். எல்லாவற்றிற்கும் மேலாக மன தூய்மையோடு இந்த சலவாத்தை அதிகம் அதிகம் யார் ஓதி வருகிறாரோ அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் மட்டுமல்ல விழிப்பு நிலையிலும் காண்கின்ற ஒரு மாபெரும் பாக்கியத்தை பெறுவார். ஆக அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சலவாத்து நூரானியா என்பது சலவாத்துகளில் மிக உயர்வானது ஒரு சலவாத்து. இந்த சலவாத்தையும் நாம் ஓதி வருவோம். அல்லாஹுடைய அருளையும் அவனுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய எல்லா விதமான நன்மைகளையும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா இந்த சலவாத்தின் பொருட்டால் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிர தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.